வர்றது அப்படிங்கறது திரைப்படங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நிஜத்திலையும் அவ்வப்போது இந்த மாதிரி இறந்தவங்க திரும்ப உயிரோட வர்ற சம்பவம் நடந்து நம்மள அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்துக்கும் உள்ளாக்குது. அந்த மாதிரி 7 வருடங்களுக்கு முன்னதா இறந்ததா சொல்லப்பட்ட ஒரு பெண் திரும்ப வந்திருக்காங்க. எங்க நடந்தது இந்த சம்பவம், இதோட பின்னணி என்ன, இந்த தொகுப்புல பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டதா கூறப்பட்ட ஒரு பெண்ணை இப்போ உயிரோட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா கொலை குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபர் 7 வருடங்களா சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த பெண் திடீர்னு எப்படி உயிரோட வந்தாங்க, இவங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டாரா அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரை சேர்ந்த பெண் பிரவேஷ் கடந்த 2015 பிப்ரவரி மாதம் அந்த பெண்ணுடைய 17வது வயதில் தனது மகளை காணவில்லை என அந்த பெண்ணின் தந்தை அலிகார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றார். மேலும் பக்கத்து வீட்டில் இருக்கும் விஷ்ணு என்பவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் காணாமல் போன பிரவேஷை தேடத் தொடங்கினர். ஆனால் எங்கு தேடியும் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் ஆக்ராவில் அதே வயதுடைய ஒரு பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த உடலில் இருந்த ஆடைகளை வைத்து இது தங்களுடைய மகள்தான் என்பதை உறுதி செய்கின்றனர் அவரது பெற்றோர்கள். மேலும் தன் பக்கத்து வீட்டுக்காரரான விஷ்ணுதான் தன் மகளை கடத்தி கொலை செய்துள்ளார் என்றும் போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றனர். கோவிலுக்கு செல்வதாக சொல்லிவிட்டு சென்ற அந்த பெண்ணை கடைசியாக விஷ்ணுவுடன் பார்த்ததாக சாட்சியங்கள் சொல்லவே அவர்தான் கொலை செய்திருக்கின்றார் என்ற முடிவுக்கு வருகின்றனர் போலீசார். உடனே அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்கின்றனர். சில நாட்கள் சிறையில் இருந்த அவர் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வருகின்றார். ஆனால் மீண்டும் காணாமல் போன பெண்ணின் தந்தை அளித்த புகாரின் பேரில் அவரது ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்படுகிறார். கடந்த 7 ஆண்டுகளாக சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்த நிலையில் திடீரென விஷ்ணுவின் தாயார் சுனிதா தனது மகனுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது எனவும், தனது மகன் கொலை செய்ததாக கூறப்பட்ட பெண் இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றார் எனவும், நிலுவையில் உள்ள வழக்கை மறுவிசாரணை செய்ய வேண்டும் எனவும் அலிகார் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த பெண்ணை காவல்துறையினர் ஹத்ராஸ் மாவட்டத்தில் வைத்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவருக்கு டிஎன்ஏ பரிசோதனையும் செய்யப்பட்டு அந்த பெண் இறந்ததாக கூறப்பட்ட பெண்தான் என்பதையும் உறுதி செய்துள்ளனர். 7 வருடங்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டதா கூறப்படுற பெண் திடீர்னு எப்படி உயிரோட வந்தாங்க, இவ்வளோ நாள் அவங்க உயிரோட தான் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தலைமறைவா இருந்ததுக்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை விஷ்ணுவோட தாயார் எப்படி கண்டுபிடிச்சாங்க இப்போ பார்க்கலாம். விஷ்ணுவின் அம்மா சுனிதாவிற்கு கடவுள் வழிபாட்டில் ஈடுபாடு அதிகம். அப்படி அடிக்கடி மதகுரு உதய கிருஷ்ண சாஸ்திரி என்பவரின் ஆசிரமத்திற்கு சுனிதா சென்று வருவது வழக்கம். ஒருமுறை தன்னுடைய மகன் மீது செய்யாத கொலைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் இருப்பதாகவும், அதற்கு பிரவேஷ் என்ற பெண்தான் காரணம் என்பதையும் கூறி பிரவேஷின் புகைப்படத்தை அவரிடம் காட்டியிருக்கின்றார். இந்த சூழலில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு திப்ராஸ் கிராமத்தில் உதய கிருஷ்ண சாஸ்திரி கதா காலட்சேப நிகழ்வு ஒன்றை நடத்தியிருக்கின்றார். அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு பெண் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட பிரவேஷ் மாதிரியான தோற்றத்துடன் இருக்க அந்த பெண்ணை பற்றி உடன் வந்தவர்களிடம் விசாரித்திருக்கின்றார். அப்போது அந்த பெண் வேறு ஊரை சார்ந்தவர் என்றும், பெற்றோர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலனுடன் ஓடி வந்து பல வருடங்களாக ஹத்ராஸ் கேட் ஏரியாவில் உள்ள நாக்ல சவ்கா என்ற கிராமத்தில் வசித்து வருவதாகவும் கூறியிருக்கின்றனர்.
பக்தர்களின் செல்போனில் அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை எடுத்து விஷ்ணுவின் தாய் சுனிதாவிற்கு அனுப்பி விசாரிக்க சொல்லியிருக்கின்றார். சுனிதாவும் அந்த பெண் காணாமல் போன பிரவேஷ்தான் என்பதை உறுதி செய்ததோடு மதகுரு புதைகிருஷ்ண சாஸ்திரியின் உதவியோடு காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்திருக்கின்றார். பின்னர் அந்த பெண் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது 17 வயதில் தான் ராஜ்குமார் என்பவரை காதலித்ததாகவும் பெண்ணுடைய பெற்றோர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலனுடன் வேறு ஊருக்கு வந்து திருமணம் செய்து கொண்டு பெயரை பூஜா என மாற்றிக்கொண்டதாகவும் தனக்கு தற்போது 2 குழந்தைகள் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். உடனே அந்த பெண்ணை கைது செய்த போலீசார் அவர் காணாமல் போன பெண்தான் என்பதை உறுதி செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதைத் தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு விஷ்ணு நிரபராதி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. 7 வருடங்களா சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த தன்னுடைய மகனை போராடி மீட்டிருக்காங்க அந்த தாயார். குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனா எந்த தப்புமே செய்யாம 7 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு விஷ்ணு.